பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பையன் கூலி பத்தில என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்கானே, அவன் குடல உருவி போடுவேன்னு சொல்லு. எறா வண்டிய. என்ன திமிரா பேசி போறான் பாத்தீங்களா? பாத்து பேச பா, இங்க இருக்கிற செடி இருக்கலாம் காது இருக்குது. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு உங்க எல்லாத்தையும் நடுத்தர நினைக்க வச்சு. சும்மா நிறுத்துங்க அண்ணா, நாங்க எல்லாம் வேலை செய்யலன்னா உங்க முதலாளி தான் நடுத்தர நினைக்கணும். போய் வேலை வர போய் போறாங்க. கூட்டம் போட்டு ஐயா, நம்ம மாரிப்பையா ஜெனரேட்டர் அடிபட்டு செத்துட்டாங்க. சரிடா, பாடி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு வேறே பாருங்கடா.
டாடி வா பிரேமா, இன்னைக்கு யார் ஜெயிச்சது? நீ யாவும் கண்ணனா? வழக்கம் போல நான் தான். ஏய் பொய்யா சொல்ற? இல்ல. கம்மிய முதலாளி. பாப்பா மேஸ்திரி, காரணம் இல்லாம என்ன தேடி வரமாட்டியே? என்ன விஷயம்? மிஷின்ல அடிபட்டு செத்து போனாரே மாரிமுத்து, அவருடைய சம்சாரம் அங்க இது. பாவம், குழந்தை குட்டிகளை காப்பாத்த முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்க கூட்டி வந்தேன். ஆனா அதை விடுதியில சேர்க்க வேண்டியதுகளை எல்லாம் இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். ஐயா, காலம் பூரா அவர் உங்களுக்காகவே உழைச்சாரு. அவர் குடும்பம் இன்னைக்கு அனாதையா நிக்குது. அதை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? செத்து போனவங்க குடும்பத்தை எல்லாம் வச்சு காப்பாத்தணும்னு என்ன சட்டமா இருக்கு? இயற்கையா அவர் செத்து போயிருந்தா நான் எதுக்குங்க இங்க வரப்போறேன்? தொழிற்சாலையில வேலை பார்க்கும் போது ஒரு தொழிலாளி செத்து போயிட்டா அவனுக்கு முதலாளி நஷ்டஈடு கொடுக்கணும்னு சட்டம் இருக்குங்க. அப்படியா? சட்டப்படி உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க செய்யறது தர்மம் இல்லைங்க. ஐயா, முதலாளிங்கிற ஆணவத்துல நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு தொழிலாளிக்கு முன்னால கைகட்டி நின்னு பதில் சொல்லி தாத்திரணும். கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுவேன். Get out! வாங்கம்மா போகலாம். நாங்க இருக்கோம், வாங்கம்மா. இன்னைக்கு மாரிமுத்து குடும்பம் நடுத்தரவுல நிக்கு. இதே கதிதான் நமக்கு நாளைக்கு. ஒற்றுமை இல்லாம நாம இப்படி சிதறி போய் இருக்கிறனாலதான் அந்த முதலாளி தலகால் தெரியாம ஆடுறாரு. என்னப்பா செய்யறது? அந்த முதலாளி எதுக்குற சக்தி தான் நமக்கு இல்லையே. ஏன் இல்ல? நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிப்போம். அப்பதான் அதிகாரப்பூர்வமா நம்ம உரிமைகளை கேட்க முடியும். என்ன சொல்றீங்க ராமு? நீ என்ன சொல்றியோ அதை கேட்க நாங்க தயார். என்னப்பா சொல்றீங்க? குட் ஈவினிங் சார். வாலதா, நீங்க சொன்னபடி அக்ரிமெண்ட் டைப் பண்ணிட்டேன். இதுல கையெழுத்து போடுங்க. முதலாளி, இதை இன்னைக்கே போஸ்ட் பண்ணி. அவன் எங்கடா வராது? வாராமோ உக்கார். பரவாயில்ல, காரணம் இல்லாம என்ன கூப்பிட்டு அனுப்ப மாட்டீங்களே, என்ன விஷயம்? ஏன்பா அனாவசியமா மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு உன் பேரை ஏன் கெடுத்துக்கிறேன்? உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். இதுக்காகத்தான் என்ன வர சொன்னீங்களா? அவசரப்படுறியே. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோ. எதுக்கு? நீ ஏதோ யூனியன் ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு இது நண்புடைய? நோனோ, அன்படைப்பு. இதை வச்சுக்கிட்டு யூனியன் ஆரம்பிக்க போற முயற்சிய கைவிட்டு. பணத்தை கொடுத்து இந்த விலைக்கு வாங்கி தொழிலாளிகளை ஏமாத்தி சுரண்டிக்கிட்டே இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது இனிமே நடக்காதுங்க. என்ன எதிர்த்து இந்த எஸ்டேட்ல எவனுமே யூனியன் ஆரம்பிக்க முடியாது. சிதறி கிடந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். யூனியன் ஆரம்பிக்கத்தான் போறோம். ஆத்திரப்படாம நான் கேட்கறதற்கு பதில் சொல்லு. யூனியன் எதுக்கு? தொழிலாளிகளின் உரிமைக்காக போராடுறதுக்கு. போராடித்தான் உங்க உரிமையை கேட்கணுமா? பேச்சுவார்த்தையிலேயே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்துக்கலாமே. அதுக்குத்தான் நீங்க வரமாட்டேங்கிறீங்களே. இப்ப வந்துட்டேனே ராமு, உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். தொழிலாளிங்க மேல உனக்கு இருக்கிற பற்றுக்கு உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். வா. ராமு, தொழிலாளிங்க இல்லாம முதலாளி இல்ல, முதலாளிங்க இல்லாம தொழிலாளி இல்ல. இதப்பா உங்களுக்கு கொடுக்கறதுல என் இரும்பு பொட்டியில என்ன குறைஞ்சிருவா போகுது? இதப்பா ராமு, ஏழைங்கண்ணா எனக்கு எப்பவுமே உயிர். இந்த பணத்தை தூக்கி காட்டில் போட்டுடுங்க. ஏதோ மிருக அடிச்சு செத்தான்னு ஊர் ஜனங்களை நம்ப வச்சிடுவோம். Thank you.
பாட்டி மேஸ்திரி ராமுவ முதலாளி புலிகுண்ட தள்ளி கொன்னதை என் கண்ணால பார்த்தேன். நான் பார்த்தத அவர் கவனிச்சிட்டாரு. நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு பயமும் இருக்கு பாட்டி. முதலாளி லதாவை அவசரமா கூட்டி வர சொன்னாரு. லதாவா? அவ சிநேகிதி யாருக்கோ கல்யாணமா, அதனால அவ வெளியூர் போயிருக்கா. வெளியூருக்கா? எப்ப வருவா? அது ஒரு நாலஞ்சு நாள் ஆகும். நான் வெளியூர் போயிருக்கான்னு சொல்றேன். என்னடா சாருங்க? ஒன்றும் இல்ல பாட்டி, நாங்க வரோம். லதா பாட்டி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ ஏண்டி பயப்படுற? வயலுங்க மறுபடியும் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். நீ வா. மறுபடியும் கேக்குற, அந்த ஒரிஜினல் உயிர் எங்க வச்சிருக்கிறேன்? உண்மைய சொல்லல, காலம் பூரா அவன் இங்கேயே கிடந்து சாக வைக்கிறான். என் புருஷன் நியாயம் கேட்க போனாரு. அநியாயமா அந்த பாவி கொலை பண்ணிட்டானே, அது ஏன்னு கேட்க உங்களுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா? என்னமா செய்யறது? இறக்கமே இல்லாதவன் கையில கடவுள் நம்மளை ஒப்படைச்சிட்டாரு. அப்படின்னா அவனை பகத்திக்கிட்டு நாம இந்த ஊர்ல உயிரோட இருக்க முடியுமா? நீயே சொல்லு. ஐயா, ஏன் குறுக்க நிக்கிறேன்? உன் புருஷன் போன இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா? சீக்க எழுத, போந்த பக்கம் என்ன வேண்டிய. ஏய், என்னால வெச்சிட்டு திருப்பிடா போறேன். போ, அந்த மகமாயும் சும்மா விட மாட்டாரா? உனக்கு உனக்கு புளிய குடுக்கத்தான்டா போறா, குடுக்கத்தான் போறா. நான் நாட்டை திருத்த போறேன், அந்த கோட்டைய பிடிக்க போறேன். பட்டினி உள்ளவன் பாவப்பட்டவன் பள்ளத்தில் உள்ளவன் வாழ்வை முன்னேற்ற போறேன், மக்கள் வாழ்வை முன்னேற்ற போறேன். நான் நாட்டை திருத்த போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன். நல்லது கெட்டது நாட்டில் உள்ள என் கண்ணில் பட்டது, நல்ல வழி காட்ட போறேன்.
ரொம்ப நல்ல வழி காட்ட போறேன், நான் நாட்டை திருத்த போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போல புத்திய கேட்டு வெற்றிய நான் வாங்கி தாரேன், வெற்றிய நான் வாங்கி தாரேன், நான் நாட்டை திருத்த போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன். நாட்டில் திருடனா? பத்து மாசு ஹேண்ட் சப்படா போடுறா கைய கீழே. பதிதா நின்னஞ்சா ஏன் திருடினாய்? பசி, வேலை கிடைக்கல. ஆலைகள் ஆயிரம் எங்கே? வேலைகள் போவது எங்கே? வந்தாரை எல்லாம் வாழ வைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சொந்த ஊருக்காரனுக்கு வேலை இல்லையா? யா பகவான், யா பார்த்து கையை போடுறா பையி. நம்ம பையி கத்த கத்தையாக பணம். அது ஏன் பண்ணுங்க? சாரி, தேவைக்காக எடுப்பவன் திருடன் அல்ல, தேவைக்கு மேல் அதிகமாக வைத்திருப்பவன் தான் ஒரிஜினல் திருடன். திருடி, இந்த உன் டம்பப்பை. இனிமேல் பசி என்றால் திருடாதேடா பைத்தியக்காரா. பத்து ரூபாய் செலவுக்கு வைத்துக்கொள். என்னங்க நீங்க அடிச்ச பணம் வருது? நீங்க யாரு? ஏழைகளின் பங்காளன், எளியவர்களின் நண்பன், எத்தர்களின் கொட்டத்தை அடக்க வந்த தொண்டன். என் பெயர் தர்மராஜா. தர்மராஜாவா? ஆமாம் ராணி, நான் தேச சஞ்சாரம் செய்வதற்காக இந்த நாட்டை சிலரிடம் ஒப்படைத்து சென்றிருந்தேன். நான் வருவதற்குள் இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சு வராக்கிவிட்டார். ஆமாம், தேசம் கெட்டுக்கொண்டே இருக்கிறது. பையா, பையா, தனுசை கொடு. உனக்கு வேலை இல்லை என்று சொன்னாயே. ஆமாம். எங்கே உன் பலத்தை காட்டு. தெரிகிறதா உனக்கு? சுவை சுவை தெரியுமா? சுவை சுவைனா? கத்தி சண்டை சினிமாவில் பார்த்திருக்கிறேன். டுசிங் டுசிங் தெரியுமா? டுசிங் டுசிங்க? ஓ, கன் ஃபைட் எதுவும் சினிமாவில் பார்த்திருக்கேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றி. இன்று முதல் நீதான் என் தளபதி. தளபதி தினமும் நீங்க என் கரத்தில் அடிச்சுக்கிட்டே இருங்க, கையில படமா கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் உங்க பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறேன். தளபதி, தன்னலம் கருதாது நீ நடந்து கொண்டால் என்னோடு எப்போதுமே இருக்கலாம். உத்தரவு மகாராஜா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, குடை கொடுத்தான் குதிரைக்கு தர்மராஜா. தர்மராஜா, எனக்கு தளபதி பதவி கொடுத்தீர்கள், சரி. அது என்னது? தெரியாதா? தெரியாதே. தெரியாது. தெரியாது வேந்தே. எனக்கும் தெரியாது. மகாராஜா, தளபதி, இதுதான் நமது அரண்மனை. நமது கோட்டைக்குள்ளே இந்த பெருச்சாளிகள் எப்படி நுழைந்தன? அரசே, தாங்கள் தலைநகரம் சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த பெருச்சாளிகள் எப்படியோ தந்திரமாக கோட்டைக்குள் நுழைந்திருக்க வேண்டும். சீசி, இவைகளை வளரவிட்டால் நாட்டுக்கெல்லாம் ஆபத்து. மக்கள் நலனே பெரிதாக நினைத்த மன்னவன் வாழ்ந்த இந்த நாட்டில் மக்களை சுரண்டி கொழுக்கும் இந்த பெருச்சாளிகளை வாடுபடுவதா? மகாபிரபு, உரிய கத்தியை உரையில் போடுங்கள். உத்தரவு. தாங்கள் கட்டளையிட்டால் இந்த கூட்டத்தை விரட்ட ஒரு பெரும் படையை காத்திருக்கிறது. பகுத்தாச்சாரை, இப்படி தோற்கும் எப்படி ஜெயிக்கும்? அதற்கட்டும் தளபதி, எங்கே நம்முடைய மந்திரிகள் எல்லாம் காணவில்லை? அரசே, இப்பொழுது விட்டால் பிறகு வாய்ப்பே கிடைக்காது என்று எல்லா மந்திரிகளும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார்கள். சுற்றுப்பயணமா? மக்கள் சோத்துக்கெல்லாம் ஆற்றி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சுற்றுப்பயணம் ஒரு கேடா? திரும்பி வரட்டும். வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்கள் கணக்கை தீர்த்து விடுகிறேன். தீர்க்க வேண்டியதில்லை, கணக்கு கேட்டாலே போதும்.
தளபதி காரு, நீங்க சாலா மஞ்சி ஐடியா செப்துனாரு. அது என்ன அரசே, பல மொழிகள் பேசுகிறீர்கள். உங்கள் தாய்மொழி எதுவோ? கல் தோன்றி மண் தோன்றாக காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ். இனத்தால் தமிழன், பிறப்பால் இந்தியன். சபாஷ், நீங்கள் சாதாரண ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. ஆஹா, என்ன இது? மக்களின் குறையை தீர்க்கும் ஆராய்ச்சி மணி தரையிலே கிடக்கிறது. நீதி இப்படி வீதியிலே கிடக்கலாமா? ஐயோ, நீர் அழலாமா? கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். கடமை வீரன் அழக்கூடாது. ஆமா, மன்னார் அழுதால் நாடே அழுத மாதிரி. உங்களுக்கு எவ்வளவு இது? தளபதி, இந்த ஆராய்ச்சி மணியை வெளியே கொண்டு போய் கட்டு. மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் இதை தட்டு. ராஜகாரும் நீர் சாரமஞ்சி ஐடியா செப்பர். சிவரா, நேர பொன்மலை எஸ்டேட்டுக்கு போய் காளியம்மா வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இரு. நீ அங்க இருக்கிறத எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி பாட்டி போறது? அந்த கவலை உனக்கு வேண்டாம். வந்து போ, அப்புறமா நான் வரேன். ஏய், இங்க தான்டா இருக்கா? ஏய் கலைவி, கலைவத்த யாரது? நாங்கதான் வந்திருக்கிறோம், சீக்கிரம் கதவை தர. ராசா, இன்னும் ஊர்ல இருந்து வரலப்பா. மரியாதையா கதவை திறக்க போறியா, இல்ல கதவை அடிச்சுக்கிட்டு உள்ள வரட்டுமா? ஏன் ஆராய்ச்சி பணி அடித்தாய் மகாராஜா? பெண்ணுக்கு ஆபத்து, துஷ்டர்கள் தொடர்த்துகிறார்கள். என்ன, கண்ணகி பிறந்த இந்த நாட்டில் கன்னி பெண்கள் தனியாக நடமாட முடியவில்லையா? இதெல்லாம் அக்கிரமம். யாரவன் என் அருமை தங்கியே,
அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கவே இந்த தர்மராஜா இங்கு தோண்டி இருக்கிறான். ஆகையால் எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறுகூறு. எஸ்டேட் முதலாளி புண்ணிய கொடி இருக்காரே. அறிவேன். அவர் ஃபேக்டரியில நான் டைப்பிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நன்று. ஒரு நாள் நியாயம் கேட்க வந்தேன். மேத்திரி ராமுவே புண்ணிய கோட்டி புலிக்குள்ள தள்ளி கொண்டுட்டாரு. அதை நான் கண்ணால பார்த்துட்டேன். இது நான் எங்கே வெளியில சொல்லிடுவேனோன்னு பயந்து என்னையும் கொலை செய்ய பாக்குறாரு. ஓஹோ, ஒரு கொலையை மறைப்பதற்காக இன்னொரு கொலையா? நன்று நன்று. தங்கையே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எங்கும் போக வேண்டாம், இங்கேயே தங்கலாம். இது சாதாரண கோட்டை அல்ல, எங்கு கோட்டை, யாரும் நுழைய முடியாது. இம்பாசிபிள். டேக் ரெஸ், லோப்பல போ. அந்த ஜாவு வேண்டாம். எவன் ஒரு கருக்கு பையன் உதைச்சான்னு உதையும் பட்டுட்டு அந்த பொண்ணையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? வெக்கமாயில்ல இல்லைங்க முதலாளி. பாக்குறது கிறுக்கனா இருந்தாலும் பயங்கரமான ஆளுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவன் கயத்தை தூக்கி போட்ட உடனே பாம்பா வந்து விழுதுங்க. அவன் யாரு? அவன் அப்பே ஏற்பட்ட கில்லாதி. அவனை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. பராசக்தியின் அருள் பெற்ற தேவமலன், மக்களை மனம் கவர்ந்த மரோகரன், ஏழை பங்காளன், எங்க ஊர் ராஜா, அதமத்தை அழிக்க வந்த தர்மராஜா. பராத் பராத் பராத். டேய், அந்த கோமாளி ராஜா வர்றான்டா. அரை வாங்கினா ஆளுக்கு 10 ரூபாய் தருவாண்டா. வாங்கடா போலாம். கும்பிடுற மகாராஜா. வாருங்கள் மக்களே. அந்த ஒரு பாவ உன்னாரா செப்பு. கஷ்டம் தாங்க முடியலீங்க, கண்ணத்துல அரைங்க. தவறு செய்யாத உன்னை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும்? நீங்க அப்படி சொல்லப்படாது. கண்டிப்பா என் கண்ணத்துல அடிச்சுத்தான் தீரணும். என்ன மகனை தேடுகிறாய்? பணத்தை தேடுறேன். மண்ணிலே தேடினால் கிடைக்காது, உழுது தேடினால் தான் கிடைக்கும். உதவா கரைகளை காலையிலே சூதாட்டமா? ஓடு. அழும் குழந்தைக்கு அமுதூட்டி அரவணைக்க வேண்டிய தாய் அடித்துக் கொள்கிறாயே, ஏனம்மா? பின் என்ன ஐயா? அந்த புண்ணிய கோடி என் புருஷன் அநியாயமா கொண்டுட்டு என்னையும் என் குழந்தையும் அனாதையா தெருவில் நிக்க வச்சுட்டான். அது பசிக்குதுன்னு அழுதா நான் சாப்பாட்டுக்கு எங்கயா போவேன்? தாயே ஐயகோ, பாலாறும் தேனாறும் பாய்ந்தோடும் பாரத பூமியில் இந்த பச்சை குழந்தையின் பசியை தீர்க்க வழி இல்லையா? மகாராஜா, ஊருக்கே படி அடக்கிற நீங்க ஒரு குழந்தையோட பசியை தீர்க்க முடியாதா? ஏன் முடியாது? டபுள் ரொட்டி பெத்துக்கோ. தாயே, மக்களின் குறையை போக்கவே நாம் இங்கு விஷயம் செய்தோம். உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவை என்றால் நேராக என் அரண்மனைக்கு வா. ஆராய்ச்சி மணி அடி, வேண்டியது கிடைக்கும். தளபதி பீச்சா. பீச்சே பீச்சாடானா? ஹே டேய், பீச்சாடானா? அவங்க மகாராஜா எதிரிகள் வரானுகள். மகாராஜா வணக்கங்க. பாருங்கள் தோழர்களே, நேற்று வாங்கியது போதாதா, இன்னும் வேண்டுமா? ஐயோ வேண்டாங்க. உங்க வீரத்தை பத்தி எங்க முதலாளி கிட்ட சொன்னோம், உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்ன. எதற்காவ? மகாராஜா, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஐயோ, சத்தியமா அப்படி ஒண்ணு இல்லைங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷர்கள் ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு விருந்து வைக்கிறது எங்க முதலாளியோட பழக்கம். உன் முதலாளி எனக்கு சோப் போடுகிறானா? வருகிறேன் என்று போய் சொல். வாங்க, நம்ம காலிலேயே போலாம். குதிரை என்ன பண்றது, டிக்கில போட்டுக்கலாம்ரியா? முந்தா அவர் வாகனத்திலே வருவாரு, நீ போட. மகாராஜா நீங்கள் போக வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. தளபதி, விரோதியின் வீட்டிலே விருந்தும் சாப்பிடுவேன். விஷம் வைக்க நினைத்தால் அவன் தலையை என் உடைவாளுக்கு இரையாக்குவேன். தும் பேலஸ் ஜாத்தா, அவன் விருந்துக்கு ஜாத்தா. பாத்தீங்களா டாக்டர், நேற்று நீங்க கொடுத்த மருந்து அம்மா சாப்பிடவே இல்லை, ராத்திரி கூட தூங்கவே இல்லை. ஏமா, மருந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு எப்படிமா குணமாகும்? நான் ஏன் மருந்து சாப்பிடணும்? உயிரோடு வைக்கணும். என்ன விட்டுறா? நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். என்ன ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறேன்? என்ன விட்டுறா, என்ன விட்டுடு. தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதுக்காக நான் சாப்பிடுறேன். சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். அப்ப வழக்கம் போல நாளைக்கு நான் வரேன். சாப்பிடுங்கம்மா. கையால நான் சாப்பிடவே மாட்டேன். ஏமா இப்ப
எப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அம்மா, யார் உனக்கு அம்மா? நான் பெத்த மகளா இருந்தா நீ என்ன இப்படி கொடுமைப்படுத்துவியா? பாவனி, எனக்கு நீயும் வேண்டாம், உன் சாப்பாடு. கடவுளே, எங்க அம்மாவுடைய பைத்தியம் எப்பத்தான் குணமாகுமோ? பைத்தியமா? யாருக்கு நான் பைத்தியம்? உனக்கு தான் பைத்தியம். முதலாளி, தர்மராஜா வந்திருக்கார். பேரரசன் வந்திருக்கிறேன். மாயிலிருந்து வரவேற்க வேண்டிய குறுநில மன்னன் ஏன் இங்கு வரவில்லை? தொப்பி பட்டலாம் தொங்க விதமா நடிக்கலாம். தும்பி இதற்கே கைசா இங்க வந்தே? ஏன் வந்தே? இது எங்க வீடுதான். அப்படி என்றால் இந்த குறுநில மன்னன் அவர் எங்க அப்பா. வணக்கம் தர்மராஜா. ஆசீர்வதி வதின்னு வதிக்கிறேன். நாரிமணி, இதான் உன் நைனாவா? வாங்க உள்ள போவோம். மணவருக்கு சிம்மாசனம் போறவர் வெறும் நாற்காலியில் உட்கார வைக்கிறாய். இதுதான் எனக்கு காட்டு மரியாதை, துஷ்டா. மகாராஜா, மரியாதையை கேட்டு வாங்க கூடாது. கொஞ்சம் இருங்க, இப்ப நானே கொடுக்கிறேன். கொடுக்கடு. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போய் கதவை இழுத்து பூட்டுங்க. என்ன இது? என்னை உள்ளே வைத்து விட்டு வெளியே கதவை பூட்டு சொல்கிறாய்? சதி செய்கிறாயா? இல்லை மகாராஜா, நான் உங்களுக்கு கொடுக்க போகும் விருந்தை மற்றவங்க பார்க்க கூடாது. பாருங்க, பலே பலே உனக்கு புத்தி இருக்கிறது. யாராணி? யாராணி? விளையாடாதே, விளையாடாதே. எந்த ஊரு? எல்லா ஊர் யாவூர் தாண்டா. எதுக்காக இங்க வந்த? உன் ஊழலாட்சியை ஒழித்து கோட்டையிலே என் கொடியை பறக்க விட வந்தேன். மரியாதையா அந்த பொண்ணு லதா எங்கிட்ட ஒப்படைச்சிடு. அடக்கலம் அடைந்த பெண்ணை அந்நியிடம் ஒப்படைப்பது அரசியல் சட்டப்படி அநீதியடா ஆக்கிரமக்காரனே. என்னடா சொன்னேன் கிறுக்கு பயலே? எங்கிட்ட நீ வளர்த்த? ஒரு பக்கத்தை கலட்டி விடட்டுமா? அய்யோ வேண்டாம். இந்த வாழை என்னவென்று நினைத்தாய்? தலையாலங்காரத்து செருவந்த பாண்டியனுடைய தாத்தா குந்தாளி கருப்ப பாண்டியன் கொடுத்தது. என்னிடமா வாழையாட்டுகிறாய்? ஒன்றை நறுக்கி விடுவேன். இல்லை மகாராஜா, உங்களிடம் சிறிது விளையாடினேன். நானும் உன்னிடம் விளையாடினேன். ஆமாம், என்ன வெறும் பழங்களை மட்டும் வைத்திருக்கிறாய்? போசனம் மன்னிக்க வேண்டும். சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம அரண்மனைய கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு வருவோமே. அதுவும் நல்ல ரோசனை தான். நீ முன்னால் போ, நீ நம்ப முடியாது. அடிக்கடி ஏதாவது செய்கிறாய். அப்படியே மகாராஜா. என்ன இது சப்தம்? ஒண்ணுமில்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி வயிற்று வரி தாங்க முடியாம இப்படிதான் அடிக்கடி கத்துவா. புண்ணிய கொடிகாரோ, என்ன புருடா விடுகிறீர்? நீதான் குறுகிய எண்ணம் படைத்த குறுநில மன்னராயிட்டே. யாராவது பெண்களை கொண்டு வந்து சிறை வைத்து. ஐயோ, இப்ப அப்படி ஒண்ணும் இல்ல. இல்லவே இல்லங்கிற. வாங்க பிச்சா தரேன். துப்பாக்கி என்னிடமே இருக்கட்டும். ஆமாம், உன்னை பார்த்தா சாதாரணமான ஆளாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய மாடமாளிகை உனக்கு எப்படி வந்தது? பரம்பரை சொத்தா அல்லது பாலிடிக்ஸில் வந்ததா? மகாராஜா, உன்னை சாதாரண குறுநில மன்னன் என்று நினைத்தேன். நீ பெரிய கடத்தல் மன்னனா இருப்பாய் போல இருக்கிறதே. நீங்க விளையாட்டா பேசினாலும் அது வினையா மாத்தா இருக்கு. வினை பூண்டு வாங்க. போங்க. தர்மராஜா, பாக்குறதுக்கு நீங்க கிறுக்க மாதிரி இருந்தாலும் காரியத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிலமன்னா, உன் புகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சோஜா பேட்டே, சோஜா.
சோஜா ராஜகுமாரி சோஜா சோஜா ராஜகுமாரி சோஜா ஓய்வெடுத்துக்கொள் நாம் மீண்டும் வருகிறோம் உன் புலி வாயில்லாத பிராணி அதனால் அதை நான் தின்னவில்லை புலிக்குண்டிலே தள்ளிக் கொள்வதற்கு என்னையும் என்ன மேஸ்திரி ராமு என்று நினைத்தாயா புலிக்குண்டிலே தள்ளிக் கொள்வதற்கு என்னையும் என்ன மேஸ்திரி ராமு என்று நினைத்தாயா ஹலோ இன்ஸ்பெக்டர் தானே நான் புண்ணியகுடி பேசுறேன் குட் மார்னிங் ஒண்ணுமில்ல தர்மராஜான் ஒரு கிறுக்கு பையன் ஆமாமா நீங்க கூட பாத்துருப்பீங்க அவன் நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் பப்ளிக்குக்கெல்லாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுக்குறான் பெரிய நியூசன்ஸ் இருக்கு சார் அவனை பிடிச்சு கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் எனக்கும் நிம்மதியா இருக்கும் என்ன சொல்றீங்க தேங்க்யூ தேங்க்யூ எதற்காக ஆராய்ச்சி பணி அடித்தார் யாருக்கு என்ன ஆபத்து எனக்கு ஆபத்தா ஈசி 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 எனது நாட்டிலே எனது ஆட்சியிலே எனக்கு ஆபத்தா தளபதி கேட்டாயா இந்த விந்தை விந்தை மாத்திரமில்லை மகாராஜா விசித்திரமாகவும் இருக்கிறது தர்மராஜா என்ன சமாசாரம் எதிரிகள் யாராவது படையெடுத்து வருகிறார்களா இல்லைங்க எங்க அப்பா உங்களை பைத்தியம்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு தயவு செஞ்சு நீங்க லதாவை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க என்ன வார்த்தை சொன்னாய் வீரத்தின் பிறப்பிடம் தர்மத்தின் இருப்பிடம் சிவகாமி பெற்ற செல்வனின் சிஷ்யனை பார்த்து ஓடு என்றா சொன்னாய் என் எதிரிகளை நான் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்கிறேன் எங்கே என் இது வாழ் மகாராஜா தங்களை காண காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள் வருக வருக காவல்துறையே வருக என்ன செய்தி எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா என் உதவி தேவையா இல்ல உன்னால பொதுஜனங்களுக்கு தொல்லைன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு தொல்லையா என்னால் மக்களுக்கு தொல்லையா ஆமா அதுக்காக உன்னை கைது செய்ய வந்திருக்க நான் என்ன குற்றம் செய்தேன் யாரையாவது கொண்டேனா கொள்ளையடித்தேனா பிறர் குடியை கெடுத்தேனா என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே அராஜகம் பெருகிவிட்டதா பைத்தியம் பிடிச்சு நீ கலாட்டா செய்யறதா புண்ணிய கோட்டியா எங்களுக்கு போன் பண்ணார் பைத்தியமா பைத்தியம் எனக்கா அவனுக்கா காவல்துறையின் பிரதிநிதியே என்னை ஒரு கைதேர்ந்த டாக்டரிடம் அழைத்து சென்று காட்டு எனக்கு பைத்தியம் இல்லை என்று நான் நிரூபித்து விட்டால் உன் காவல்துறையின் மீதே நான் மானநஷ்ட வழக்கு தொடர்வேன் அதற்கு நீ தயாராய் எனக்கு என்ன சட்டம் தெரியாதென்றா நினைத்தாய் என்னை அழைத்துச் செல்ல உன் கையிலே வாரண்ட் இருக்கிறதா வாரண்ட் தலை அரிக்கிறதா கொக்கன்று நினைத்தாயோ கொங்கலவா அப்படி கேளுங்கள் மகாராஜா வாரண்ட் இருந்தால் ராஜா மட்டும் என்ன நானும் கூட வருவேன் ஆமாம் தளபதி இப்போது போலீஸ் மந்திரியார் இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை அநேகமாக அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்று மகாராஜா அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பெயரே ஏற்படுகிறது குற்றவாளிகள் எல்லாம் வெளியே நிரபராதிகள் எல்லாம் உள்ளே இதுதான் இந்த நாட்டின் சட்டமா என்ன சு கொஞ்சமும் இறக்கமின்றி மேஸ்திரி ராமுவை கொலை செய்தானே அந்த புண்ணிய கோடி அவனை கைது செய்தீர்களா புண்ணிய கோட்டிய மேஸ்திரி ராமுவை கொலை செஞ்சான என்னையா வளர்ற ஆமா நாடாளும் என்னையே விருந்து கழைத்து புலிக்கூண்டிலே தள்ளி கொல்ல பார்த்தானே புண்ணிய கோடி அதை போல் மேஸ்திரி ராமுவையும் ஏன் கொலை செய்திருக்க கூடாது சாட்சி இல்லாமல் என்று தர்மராஜா எதையும் சொல்ல மாட்டார் காவல்துறை நடந்த கொலையை கண்ணால் பார்த்த சாட்சியே கைவசம் இருக்கிறது நடந்த உண்மையை பகரு மேஸ்திரி ராமுவ புண்ணிய கோட்டி கொலை செஞ்சது நீ பாத்தியா பகரு பகரு நான் பக்கத்தில் இருக்கிறேன் பகரு தயங்காதே தங்கையே தைரியமாக சொல் எனக்கு இந்த கொலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆமா நீ சிறுமி உனக்கு என்ன தெரியும் காவல்துறையினரே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னையாது ஒரே குழப்பமாக்கு
உங்களுக்கு குழப்பம் இருப்பதால் தான் குற்றவாளியை விட்டுவிட்டு நிரபராதி கைது செய்ய வந்திருக்கிறீர்கள். தளபதே, ஐயா அவருடைய விலாசத்தை வாங்கிக்கொள். அடுத்த வாரம் ஐஜி சதானந்த் வருகிறார். அவரிடம் இவரை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு ஐஜியை தெரியுமா? கிட்டிப்பில் இருந்து கிரிக்கெட் ஆடிய பருவம் வரை நானும் அவரும் இணைபிரியாத நண்பர்கள். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஐஜி ஆகிவிட்டால் நான் அரசனாகிவிட்டேன். நான் வர்றேங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்தென்றால் ஓடி வந்து ஆராய்ச்சி பணியை அடியுங்கள். தங்கையே, ஏன் உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டாய்? தர்மராஜா, அரசரிடமே சொல்லிவிட்டோமே, மற்றவரிடம் ஏன் சொல்ல வேண்டும்? அதனால் தான் சொல்லவில்லை. என்ன பெண்ணை சிறைய போல் நிற்கிறாய்? இந்த ஒப்பன் செய்த சூழ்ச்சி எப்படி புரியடித்தேன் பார்த்தாயா? பல்லவனுக்கு மாமன், பாண்டியனுக்கு மச்சான், சோழனுக்கு தம்பி, சூரகோட்டை ராஜா. உங்க அப்பன் எலிப்புலி வச்சு இந்த புலிய பிடிக்க பாக்குறானே, நானா ஏமாறுவேன்? உனக்கும் வெப்ப, உங்க ஒப்பனுக்கும் வெப்ப. அரசே, எனக்கு உனக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தனுக்கும் வெப்ப. சகர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லப்பா. போய் சொல்றேன். கொஞ்ச நாளாவே உன் முகம் சரியில்லை. என்ன விஷயம்? விஷயம் இவ்வளவு விபரீதமா முடியும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. பிரேமா, நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டி அந்த தர்மராஜா இந்நேரம் உங்களை தம்பி என்ன வச்சிருப்பார்? என்ன உளற? அவரை புடிச்சிட்டு போ சொல்லி போலீஸ்க்கு நீங்க போன் பண்ணுங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் மறந்து நின்னு கேட்டுட்டு இருந்தேனே. தர்மராஜாவை பிடிக்க அந்த போலீஸ்காரங்க வந்தாங்களா? அந்த பைத்தியம் அவங்களே பைத்தியமா கிடைச்சுப்பா. ரொம்ப பெரிய விஷயம் நடந்து போச்சு. என்ன? அந்த தர்மராஜா உங்களை காட்டி கொடுத்துட்டார். என்ன இந்த உண்மையை எங்க வெளியில சொல்லிடுவேணும்? பயந்துதான் உங்க அப்பா என்ன கொலை செய்ய பார்த்தார். தர்மராஜா மட்டும் என்ன காப்பாத்தலனா இந்நேரம்? லதா, இலக்கணை இல்லாத ஒருத்தருக்கு மகனா பிறந்தது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சேகர், உங்க முடிவுல தான் என் எதிர்காலமே இருக்கு. கவலைப்படாதா. பத்து மாஸ் வாடா, உள்ள வாடா, வாடா. திருட்டு பயலே! அண்ணா! என்ன அண்ணா? திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்து விட்டா உடனே அண்ணாவா? பாண்டரை தும்ப அண்ணா, இவர் தான் புண்ணிய கொடியோட மகன். என்ன அக்கிரமம்? எதிரியில் மகனையா காதலித்தாய்? ஓ, காதலுக்கு தான் கண்ணு இல்லையோ. அவரே தர நீ பேர மீ பாடி சொல்ற நேமடா. சேகர், சேகர் பாபு, நீ உண்மையிலேயே என் தங்கையை விரும்பினால் நேராக சென்று உன் அப்பனையும் அழைத்துக் கொண்டு முறைப்படி வந்து என்னிடம் பெண் கேள். நானே என் தலைமையில் உன் திருமணத்தை முடித்து வைக்கிறேன். என்ன யோசிக்கிறாய்? பொண்ணுமில்ல, இந்த விஷயத்த எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன். பல்ல வடப்ப, இதையெல்லாம் யோசிக்காமல் ஏன் எல்லாம் செய்தாய்? அது பத்தி எனக்கு தெரியாது. உங்க அப்பன் பர்மிஷன் வேண்டும், இல்லாவிட்டால் என் தங்கை உனக்கு கிடையாது. தங்காய், உனக்கு இவன் தேவை, எனக்கு இவங்க அப்பன் பர்மிஷன் தேவை. பேச்சோக்கராஜரா, தும ஜல்தி ஜாக்கிர, தும்மார பாப்பா கப்பா சொக்கும் லேக்கா, உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோடா. தங்கை, உன் அன்னையும் தந்தையும் எங்க இருக்கிறார்கள் என்று சொல், அவர்களுடைய ஆசையோடு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். எனக்கு யாருமே இல்ல, அனாதையா இருந்த என்ன ஒரு பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்க. உறவு என்று சொல்லிக்கொள்ள உனக்கு யாருமே இல்லையா? இல்ல, எனக்கு சொந்த ஊர் கொடைக்கனல். சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் கூட பிறந்த அண்ணன் படகோட்டி என்ன காப்பாத்திட்டு வந்தாரு. அவரையும் ஒரு நாள் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி என்றால் உன் அண்ணனின் பெயர் திருமலை? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? திருப்பதியில இருப்பவனுக்கு திருமலையை பற்றி தெரியாதா? நாடு சுற்றும் மன்னனுக்கு மக்களை பற்றி தெரியாதா? அண்ணா, பயப்படாமல் போ.
Yes. நான் சொல்லப் போற விஷயம் உங்க மனசுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்ப ஏன் சொல்றேன்? சொல்லாம இருக்கவும் முடியல. அப்ப சொல்லு. நம்ம டைபிஸ்ட் லதாவே நான் மனப்பூர்வமா விரும்புறேன் பா. அத நான் மனப்பூர்வமா வெறுக்கிறேன். அந்த பிச்சைக்கார கழுதிய கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச உன்னைய நடுத்தரவில் நிறுத்தி பிச்சை எடுக்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. அப்பா லதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஆமா பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை அவ இல்லாம என்னால இனிமே அதை பத்தி ஏதாவது பேசுறேன் பல்லுக்குல நான் உடைச்சிருவேன். ராஸ்கல் முறைப்படியின் தங்கையை பெண் கேட்க வருகிறானா அல்லது நான் படையெடுத்து வந்து அவன் மகனை சிறைபிடி கேட்குமா என்று கேள். நான் இருக்க பயமே தங்காய். மரியாதை தெரியாத மன்னா என் மாமன்னரிட்ட ஆணையை கூறுகிறேன் கேள். ஒழுங்கா மரியாதையா உன் பையனுக்கும் லதாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கல. இன்னும் 24 மணி நேரத்திற்குள் எங்கள் தர்மராஜா படையெடுத்து வந்து உன் மகனை சிறையெடுத்து லதாவுக்கு கல்யாணம் செய்து வைப்பார். என்ன சொல்லுகிறாய்? அதெல்லாம் பண்ணப்படாத. என்ன வில்லன் பார்வை பாக்குற? நல்லா இல்லையாப்பா. என்ன என்ன துப்பாக்கி தூக்குற? நான் தூதுவரப்பா. ஏண்டா குரங்கு பயல, என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து இப்படி உட்காருவேன்? ராஸ்கல், இனிமே நீயோ அந்த கிறுக்கு போயிடும். இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க அமுத்துட்டியா? விரல வச்சு சும்மா மாட்டியாப்பா. என் ஆயுதம் நான் போட்டு விட்டேன், நீயும் போட்டு விடு. நான் தூதுவரி, நான் துப்பாக்கியால் சுட்டால் நான் ஐக்கியாண்டு சபைக்கே போக வேண்டி வரும். பிறகு உன் பதவிக்கே ஆபத்து. இது தேவையா உனக்கு? உனக்கு பதவி வேண்டாமா? மரியாதையாக எங்கள் தர்மராஜாவிடம் பணிந்து போ. டேய் மாதவா, சங்கரா, ஆறுமுகம், பாலமுருகா, இவனை சாவடி அடிச்சு வெளிய தூக்கி போடு. ஏண்டா என் மகனை சிறை எடுக்க போறியா? உன்னை நான் பழைக்கு பணி வாங்காமல் விட மாட்டேன். உண்மையாளி இதெல்லாம் கோலம். தூது சென்ற இடத்துல எதிரிகள் தொலை கொடுத்தார்களா? தொல்லை தரவில்லை, என்னை உதைக்க வந்தார்கள். அப்படியா? நீ என்ன செய்தாய்? நான் அப்படியே ஓடி வந்து விட்டேன். பலே, நீ வீரன். நன்றி மன்னவா. ஒருத்தர் என்ன பதில் சொன்னார்? என்னை வெளியே தள்ளிவிட்டான். ராஜஸ்தானில் யாரோ ஒருத்தன் ராஜாவாக போ
துறந்திருக்கா நாம் ராணைனா ராணைனா நமஸ்தே நமஸ்தேஜி ராஜஸ்தானில் யாரோ ஒருத்தன் ராஜாவாக புறந்திருக்கா நாம் ராணைனா ராணைனா நமஸ்தே நமஸ்தேஜி ஹாய் ராத்திரி நேரம் வந்தா குருவிகள் பிடிப்பானா ஆத்திரம் தீரும் வரையில் சாத்திரம் பறிப்பானா ராத்திரி நேரம் சாதனை புரிந்தவனாம் பழி பழித்தன தங்கம் கடத்தி பழக்கப்பட்டவனாம் சதக் சதக்கென ஆட்களை தீர்த்து சாதனை புரிந்தவனாம் வந்திருந்தால்
இந்த பிச்சைக்கார நாயங்க கூட இரு. கொடுக்கிற பிச்சைக்கார நாய் போல்தா தூ பிச்சைக்கார நாய் தும்மார அப்பன் பிச்சைக்கார நாய் தும்மார குடும்பமே பிச்சைக்கார நாய் ரே சுப்பு சுப்புற ஏண்டா காட்சியில வேலை செய்யாம இங்க வந்து கல்யாணத்தை நடத்த வைக்கிறீங்க வாங்க அங்க அரை சோறு தின்ற ஜாவு லட்சாதிபதிக்கு மகனா பிறந்து ஒரு பிச்சைக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு என் மானத்தையே வாங்கிட்டான் ஐயா சார் இதெல்லாம் அந்த தர்மராஜாவோட வேலைதான் சார் அவ மட்டும் இல்லையா நம்ம ஃபேக்டரிய வேலை செய்யற சில நன்றி கெட்ட பசங்களும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவங்களுக்கு கெல்த்தா கொடுத்துருவோம் எஸ் சார் மறுபடியும் நீங்க தான் வேலை வாங்கி கொடுக்கணும் அடிக்கடி ஒத்தனை போல் உங்க அப்பனை பத்தி ஏதாவது என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறாயே அப்படி என்ன என் மீது உனக்கு ஒரு இது அதுவா என் கண்களை பாருங்க அதுவே சொல்லும் கண்களாயிவைகள் மதுகுண்டு மயங்கி கிடக்கும் இரண்டு பண்டுகளின் தங்கை குண்டு பற்களாயிவைகள் பளிச்சன மின்னிடும் பளிங்கு கற்கள் பெண்ணே உன் வெளி தோற்றத்தை கண்டு மயங்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறாயே உன்னுடைய இது எது இதயம் அது எனக்கு தெரிய வேண்டும் ஞாம் 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 இதயத்தை உங்ககிட்ட நான் எப்பவோ கொடுத்துட்டேனே ஆனா நீங்க தான் இன்னும் உண்மையை மறக்கிறீங்க சத்தியமா சொல்லுங்க நீங்க யாரு உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் தான் திருமலை திருமலையா குருதை நீ தேறி மருதை ஆண்டானே திருமலை நாயக்கன் அவன் ஆண்டே அந்த காவல் ராஜியம் உள்ளது இது மண்ணு
அலங்காரம் கம்பன் சொல்லாத காவிய சிறப்பு காதல் ராஜி எங்கினது அந்த காவல் ராஜி உள்ளது இது மன்னன் மாடத்து நிலவு இதில் மாலை நாடகம் எழுது வாங்க
உன்னை பார்த்து இத்தனை நாளாச்சு. 200 ரூபாய் தாய். இந்த அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? மகனை பார்த்து தாய தெரியுமான்னு கேக்குறியே. உனக்கு இந்த பைத்தியமா? மகனே தாய், இத்தனை நாள் எங்கடா போயிருந்தேன்? தாய், நான் வானத்து மீது இருக்கும் சந்திரன் மீது போர் தொடுக்க படையெடுத்து சென்றிருந்தேன். நான் நாட்டில் இல்லாத சமயம் என் எதிரி உங்களை சிறை எடுத்து வந்து விட்டார். எதிரியா? கோப்பன் எனக்கு எதிரி இல்லாமல் நண்பரா? ஐயோ, என் அன்னையின் காலிலே விரங்கு. இதை பூட்டி அவனின் மண்டையை தின்கிறேன், கையை உழைக்கிறேன், காலை பாயா துப்பு வைக்கிறேன். இதுக்கு சாவி இருக்கிறதா? அது எங்க அப்பா கிட்ட இருக்கு. சாவா இல்லை, வல்லவனுக்கு புல் மாயுதம். வந்தால் வரட்டும், எனக்கு என்ன? ஐயோ, வந்தா கொண்டுடுவாரு. யாரே? என்ன அப்படியா? பெண்பாவ சொல்லாத, எனக்காக நீ சாக வேண்டாம், உனக்காக நான் ஒழிந்து கொள்கிறேன். தாயே, கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலமாறும், மீண்டும் சந்திக்கிறேன். எதுக்காக வந்தேன்? என்ன கேட்காம சாவியா இருக்க? இல்லப்பா, வழக்கமா நீங்களும் டாக்டர் மட்டும்தான் நீங்க வருவீங்க. ஆமா, யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் சாவி எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லப்பா. இங்க யாராவது வந்தாங்களா? ஆமா. யாரு? உன் மகதான். ஏன் கவலை எல்லாம்? நேத்து வரைக்கும் ஒழுங்கா வண்டி ஓடிச்சு, நேத்து ராத்திரி போட்ட பிரேக்கு, வண்டி நகரமா இல்ல அங்கேயே நின்னுட போதா? கூப்பிட்டீங்களா முதலாளி?
தர்மராஜா செத்து போன விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்க கிட்ட மட்டும் அவன் நிதி வசூல் பண்ண பணத்தை பூரா எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு சொல்லி வைக்க. நீ எதுக்குமா தண்ணி எடுக்க போன? என்கிட்ட சொல்லிருந்தா நான் போயிருக்க மாட்டேன். உனக்கு எதுக்கு பாட்டு? இந்த சிரமம் நல்லா இருக்கு போ. இந்த மாதிரி வாய் வயிறுமா இருக்கிறப்போ இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. போப்பா போய் உட்காரு. கேட்டிய விஷயத்த என்னங்க? தொழிலாளிங்க போராட்டத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தர்மராஜா ஊரை விட்டு ஓடிட்டான். யாருங்க அப்படி சொன்னா? ஒரே பேச்சா இருக்கு. இது உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா? அந்த உத்தம எதுக்காக பாப்பு செய்ய போறான்? அவனுக்கு கெட்டவரை உண்டாக்கணும்னு எந்த கூறுகட்ட குப்பனோ அப்படி கட்டுக்கதையே கட்டி விட்டுருக்கான். பாட்டி அவருக்கு முன்னாலேயே அவங்க அப்பா பத்தி அப்படி திட்டுற? இவ்வளவு திறமையான காரியத்தை எங்க அப்பாவை தவிர வேற யாரால செய்ய முடியும்? அது சரி, போன காரியம் என்னங்க ஆச்சு? எங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. அவரை பகைச்சிட்டு இந்த ஊர்ல நாம வாழ முடியும். எங்கேயாவது வெளியூர் போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி எல்லாம் அவசரப்படாதப்பா. உங்க அப்பாவுக்கு முன்னால நீ இங்கேயே வாழ்ந்து காட்டணும், அதுதான் உனக்கு பெருமை. ஆமாங்க, இப்போ உங்க அப்பாவுக்கு நம்ம மேல கோவம் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் மனசு மாறும் நினைக்கிறியா? அந்த நம்பிக்கையே எனக்கு இல்லை. வாங்கடா, எங்க வந்தீங்க? எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு. எங்களை காப்பாத்துங்க முதலாளி. என்னடா நீங்களாம் பகைச்சிட்டீங்களாடா? என்னமோ தர்மராஜா தர்மராஜான்னு பெருசா அவன் பின்னாடி ஓடுனீங்களே, இப்ப என்னடா ஆச்சு? டேய், இப்ப தர்மராஜாவுக்கெல்லாம் மதிப்பு இல்லடா. எம் மாதிரி ஆளுங்களுக்கு தான் மதிப்பு, அத முதல்ல தெரிஞ்சுக்க. அவன் பேச்ச கேட்டுத்தானுங்களே, நாங்கெல்லாம் நடுத்தரவுல நிக்கிறோம். தொழிலாளி நிதின்னு சொல்லி எங்க கிட்ட எல்லாம் பணத்தை வசூல் பண்ணிட்டு எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடிட்டானுங்க. இனிமே இந்த ஏழைங்களை நீங்க தான் முதலாளி காப்பாத்தணும். ஆமாங்க, கால் வயிற்று கஞ்சிக்கு கூட லாயக்கு இல்லாத பசங்க நீங்க. உங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் வேலை கொடுக்கணும்னா, டேய் மரியாதையாய மகனே, அந்த பிச்சைக்கார பொண்ணை விட்டுட்டு இங்க வர சொல்லு. எப்படியும் என் மகன் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். வேணும்னா அவளுக்கு மாசா மாசம் செலவுக்கு பணம் கொடுத்துடுறேன், உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி போடுறேன்டா. ஓடி போயிட்டான். விட்டு பிரிக்கிறதுக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? தம்பி, உங்க அப்பா தான் அப்படி பிடிவாதமா இருக்காரு. நீங்க மட்டும் மனசு வச்சு உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம். இல்லைன்னா எங்க குடும்பம் எல்லாம் நடுத்தருவில் தான் தம்பி நிற்கும். அது நடக்காத காரியம், என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. என்னமா நீயும் இப்படி சொல்ற? நீ சும்மா இருப்பாட்டி. இத பாருங்க, என் ஒருத்திக்காக இத்தனை பேர் குடும்பம் கெட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் எனக்கு வர வேண்டாம். இன்னைக்கு உங்க அப்பா அவங்களை கூட்டம் வச்சிருக்காரு, கூடிய சீக்கிரத்துல என்னையும் கூப்பிடுவாருங்கிற நம்பிக்கையில இருக்கேன். தாத்தா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. குட் ஈவினிங் டாக்டர். ஹலோ, எப்ப வந்தீங்க? நேத்தா வந்தேன் டாக்டர். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க கிளப்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா, வாங்க வாங்க. மிஸ்டர் புண்ணியகோடி, இவர் தான் மிஸ்டர் முத்துமாணிக்கம், என்னுடைய காலேஜ் மேட்டு. மலையாவில இருந்து இப்பதான் கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிருக்காரு. பெரிய கோடீஸ்வரர். வயட்ல நிறைய எண்ணெய் கம்பெனிகள் இருக்கு, மலையாவில ரப்பர் தோட்டங்கள் இருக்கு, கடல்ல இவர் பேர்ல மூணு கப்பல்கள் நீந்திட்டு இருக்கு சார். தரையில இவர் மகன் பேர்ல 300 பஸ்கள் ஓடிட்டு இருக்கு. டாக்டர், இவரே இவர் வந்து நான் ஒரு சாதாரண எஸ்டேட் ஓனர், என் பேர் புண்ணியகோடி. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இறங்கிட்டா வாங்க. ஆமா, எங்க இப்படி திடீர்னு வந்தீங்க? பிசினஸ் விஷயமா வந்தேன் டாக்டர். அதோட என் பையன் அடுத்த வாரம் அமெரிக்காவில இருந்து வரான். வந்த உடனே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பொண்ணு விஷயமா உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன், ஏதாவது கவனிச்சீங்களா? உங்க மகனுக்கு பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம்? ஊரெல்லாம் பொண்ணுங்க இருக்கலாம், ஆனா என் மகனுக்கு பொருத்தமா இருக்கணுமே. ஒரு நிமிஷம் பிளீஸ். நீங்க மனசு வச்சா நான் பெரிய குபேரன் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? அவர் மகனுக்கு என் மக பிரேமாவை கட்டி வச்சுட்டா அது எப்படி சார் முடியும்? ஏன், அது எவ்வளவு பெரிய இடம்? நீங்க மனசு வச்சா அது நிச்சயமா நடக்கும். பிளீஸ், எனக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க பிளீஸ். சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். தேங்க்யூ.
மிஸ்டர் முத்துமாணிக்கம், உங்க பையனுக்கு பொருத்தமான பொண்ணு எங்க எஸ்டேட்லயே இருக்கு. உங்க எஸ்டேட்லயா? ஆமா, பொண்ணு வேற யாரும் இல்ல, இவருடைய மகள் தான். கேட்டத பாக்காதீங்க, பொண்ண பாருங்க. ஆமா மிஸ்டர் முத்துமாணிக்கம். ஆல் ரைட், பையன் ஊர்ல இருந்து வந்துட்டோம், ஒரு நல்ல நாளா பார்த்து அவனும் நான் சேர்ந்தே பொண்ணு பார்க்க வரோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன டாக்டர் இன்னும் காணோம்? மிஸ்டர் முத்துமாணிக்கம் வரேன்னு சொன்னா கரெக்டா வந்துருவாரு. வாங்க வாங்க சந்திரமோகன். சந்திரமோகன், இவர் தான் மிஸ்டர் புண்ணியக்கோடி. மீட் மை சன். ஹாய் டாக்டர் ரங்கபாஷ்யம். ஹாய் டாக். உள்ள வாங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இந்த சமயத்துல நீ இப்படி இருக்கலாமா? உன் பார்வையில் இருக்கிற கேள்வி எனக்கு புரியுதுமா, ஆனா இந்த தகப்பனுடைய மனவேதனை உனக்கு புரியலையே. நம்ம அந்தத்துக்கு தகுதி இல்லாத ஒரு கோமாளி பயலை நீ விரும்புற. நீ ஆசைப்பட்டபடி அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த நாளோடி பையன் இந்த ஊரை விட்டே ஓடிட்டானேமா, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும்? இனிமே அந்த பயலை நீ மனசால கூட நினைக்க கூடாது. பிரேமா, இப்ப வந்திருக்கிற மாப்பிள்ள இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய பணக்காரன். அவன் வீட்டுல நீ மகாராணி மாதிரி வாழத இந்த கண்ணால பார்க்கணும். அதுதான் ஆசை. சொன்ன பச்சை கேட, கண்ணை புரிச்சுக்கோ. என்ன டாக்டர், வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க சார். நமஸ்காரம் பண்ணிக்காமா. நல்லா இருப்பா. பொண்ண பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க, பையனுக்கு பிடிக்க வேண்டாம். மோகன், என்னப்பா உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? நாட் பேட். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஏன் அவசரப்படுறீங்க? அப்படி இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. அதோட இந்த லௌகீக விஷயம் எல்லாம். லௌகீகமா? அப்படின்னா? அதுதான், பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, மாப்பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், அதை பத்தி எல்லாம் பேசிட்டா. டேட் மிஸ்டர் புண்ணியகோடி, யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க சார்? டாக்டர், இந்த சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். மோகன், வாப்ப போலாம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க டாக்டர் சார். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், எதுக்காக இப்படி கோச்சுக்கிறாங்க? இன்னும் என்ன சார், அது எவ்வளவு பெரிய இடம், அவங்க கிட்ட போய் பெண்ணுக்கு என்ன செய்யறீங்கன்னு கேட்டா கோவம் வராதா? ஐயா, நான் ஒரு வேலை தெரியாதனமா ஏதாவது உளறி இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. உட்காருங்க பிளீஸ். ஏன் பார்த்ததே இல்லையா? கண்ண பொறிக்குது. இதோட மதிப்பு என்ன தெரியுமா? 20 லட்சம். 20 லட்சம்? உன் பொண்ணுக்கு அச்சாரம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கே வச்சுக்கலாம். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்வோம் டாக்டர். என் சன் எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அப்பா, மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் தர்மராஜா சாயல் இருக்குல்ல? போனா முட்டாள் முட்டாள். அந்த கிறுக்கு பையன் எங்க, இந்த கோடீஸ்வர மகன் எங்க? இங்க பாத்தியாடா, வைரம் 20 லட்சம் ஒர்த்து. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, ஒரு சாதாரண எஸ்டேட் ஓனர் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே
என் பையன் பின்னால வருத்தப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு 5 கோடி ரூபாய் பணம் தரேன். 5 கோடியா? ஏன் போதாது? ஐயோ, அது போதும் அது போதும். சும்மா இருக்கும்போது அப்படியே பையனுக்கு ஃபேக்டரி எல்லாம் சுத்தி காமிங்க, அவனுக்கும் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரட்டும். மேற்கொண்டு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். தேங்க்ஸ். பத்மா, ஒரு குறை என்ன? ஐயா இன்னும் ரெண்டு நாள் இந்த ஏழை வீட்டை இல்லாம நெக்ஸ்ட் டைம் பாப்போம். டாக்டர், அடிக்கடி வந்து பையனை கவனிச்சுங்க. வர பேசாம உங்க முதலாளி மாதிரி என்ன நாத்தம் பிடிச்சவன் நினைச்சியா? இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது தெரியுமா? நீ என்ன செய்யற? நான் என்னங்க செய்ய? சொன்னாதான் செய்ய. இந்த போய் கோர்க்கணும். கவின், குட் மார்னிங். என்னையா கொலையற? இல்ல, நேற்று ராத்திரி உன் மகன் என்ன காரியம் செய்தா தெரியுமா? என்ன மகன்? பெரிய கிளிய பற்ற மாதிரி பிகு பண்றான். இவ்வளவு மாதிரி எத்தனை பொம்பளைகளை நான் மேல்நாட்டுல பாத்துருப்பேன். மாப்பிள்ள சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம நீ பெரிய மனுஷன் தானியா? புத்தி சொல்லி அனுப்பிச்சுக்க வேண்டாம். என் முன்னால வந்து நின்றுட்டு நீ கண்ணீர் வடிக்கிறான். இனிமே என் பொண்ணு பக்குவா நடந்துக்குவா. இட்டாலியன் பிரின்சஸ் பரியா இருக்காள் தெரியுமா? இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் துகு பண்ணிக்கிட்டே இருந்தா. கல்யாணம் ஆன மறுநாளே அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் மாதிரியான ஆள் நீ தெரிஞ்சுக்க, உன் மகிட்டையும் சொல்லிவை. ஆகட்டும் மாப்பிள்ள, ஒரு விண்ணப்பம். நம்ம எஸ்டேட்டு ஃபேக்டரி எல்லாம் நீங்க ஒரு தடவை பார்க்கணும். மதிப்பை என்கிட்ட காட்டுறியா? இல்லீங்க. காக்கா குடிக்கிறியா? அதுவும் இல்லீங்க. வேற என்ன? நம்ம ஃபேக்டரியில நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற நுணுக்கங்கள்னா நீங்க தெரிஞ்சுகிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ, எங்க அப்பா கொடுத்த ஐடியாவா? இப்படி எல்லாம் சுத்தி காட்டினா பையனுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு 7-8 கோடி ரூபாயை போட்டு பையனை இங்கேயே முளைக்கிடலாம் நினைச்சாரா? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அவர் சொன்னாரு. நான் உங்க விட தவறு சொல்லிவிட்டேன். நான் யாரு? அவர் எனக்கு அப்ப, நான் உனக்கு அப்ப. சரி சரி, வந்து தொலை. இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃப். ஹலோ மேனேஜர். யோ, யாருக்காவது போட்ட மலையா? வாடி பதங்கி போய் கிடக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அண்டர்ஸ்டாண்ட்?
என்ன யா ஃபேக்டரி சுத்தி பாக்கணும் நீ எங்க வாங்க மாப்பிள்ள என்னையா அந்த இடமெல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு இங்க வேலை செய்யற தொழிலாளிங்க எல்லாம் சாப்பிடற இடம் வேலை செய்யற தொழிலாளிங்க சாப்பிடற இடம் இதானா இதென்ன வேலை இல்லாத சமயத்துல என்ன ஓய்வெடுக்கிற இடம் மேனேஜர் வேலை செய்யற தொழிலாளிங்க எல்லாம் நாளையில இருந்து இந்த பங்களாவில சாப்பிட்டோம் இவர் வேலை இல்லாம ரெஸ்ட் எடுக்கிறவரு அதனால இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் என்னையா நான் சொல்ல சொல்ல அந்த ஆளைய பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு மாதிரியான ஆள் ஜாக்கிரதையா நடந்துக்கேன் ஃபேக்டரியை பார்க்கலாமா மாப்பிள்ள கும்பிடுறேங்க எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க 22 வருஷம் 22 வருஷம் என்ன சம்பளம் 120 வாட் 22 வருஷமா வேலை செய்யறீங்க 120 தான் சம்பளமா அவரு டெம்பரரி தொழிலாளி மாப்ள 22 வருஷமா வேலை செய்யற ஒரு ஆளு இன்னும் டெம்பரரியா இந்த மாதிரியா இந்த மாதிரி தொழிலாளிகளை ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேனேஜர் எஸ் சார் இந்த மாசத்துல இருந்து இவருக்கு சம்பளம் 50 ரூபாய் அதிகமா கொடுங்க எஸ் சார் வேலையை பெர்மனன்ட் பண்ணுங்க எஸ் சார் ரொம்ப நன்றிங்க ஏய் ஏன் வேலை செய்யாம நின்னுட்டு இருக்க ரெண்டு நாளா உடம்பு சரியில்லைங்க ஜோரங்க உடம்பு சரியில்லைன்னா ஏன் வேலைக்கு வர்றேன் லீவு கேட்டங்க மேனேஜர் ஐயா கொடுக்கலங்க வீட்டு உடம்பு சௌரியானோன்னு வேலைக்கு வா வாயாங்க உழைக்கிறவன் மனசு நல்லா இருந்தா தான் நாம உருப்பிட முடியும் தெரியுதா என்னவே சார் வந்து கொஞ்ச நேரம் ஆகல உங்க மாப்பிள்ள நம்ம இப்படி புரட்டி எடுக்கிறாரு கோடி கோடியா கொண்டு வந்து இந்த பிசினஸ்ல போட்டு புரட்ட போறாரியா அதுதான் நம்மள எல்லாம் இப்படி புரட்டி எடுக்கிறாரு கண்டுக்காத மாப்பிளைய பாத்து நம்ம முதலாளி ஏண்டா அப்படி நடக்கிறாரு முதலாளிய மாப்பிளை இப்ப ஆட்டி வைக்கலாம் ஆனா கொஞ்ச நாள்ல பாரு நம்ம முதலாளி மாப்பிளைய எப்படி ஆட்டி வைக்க போறாருன்னு ஏண்டா மாப்பிளைய பார்த்தா நம்ம ஊருக்கு குதிரையில வந்தானே ஒரு கோமாளி அவன மாதிரி இல்ல டேய் அட பாவி யாரா சுத்தப்பட்டு வச்சது அங்க பேசிக்கிட்டு இருக்கிறவன் அத்தனை பேரும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள என் ஆபீஸ் ரூமுக்கு வரணும் யாராவது தப்பிச்சு போக பாத்தீங்க தொலைச்சு விடுவார் ராஸ்க பாவுட ஆமா இன்னும் கொஞ்ச நாள் போனா ஐயா மாப்பிள்ளை ஆட்டி வச்சிருவாருன்னு சொன்னவன் யாரு மாப்பிள்ளைய பார்த்தா குதிரை மேல வந்த கோமாளி மாதிரியே இருக்குன்னு சொன்னவன் யாரு மன்னிச்சிடுங்க ஐயா நான் தான் சொன்னேன் இப்ப யாராரு என்கிட்ட உண்மை பேசுறீங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கலாம் உண்மையை சொன்ன பேசாம நிக்கிறான் திருட்டு பசங்களா ஏன் பணம் பணம்னு அலையிறீங்க இனிமே ஏதாவது புரளி பேசுனீங்க தோலை உடிச்சு உப்பு தடைப்படும் படம் எடுத்துக்க அவர்களுக்கு கொஞ்சம் கொடு குதிரை மேல யாரோ கோமாளி வருவான்னு சொன்னிய யாரு பாதி செங்கல குதிரை திணிச்சு நான் அதை பண்ண முடியுமா தளபதி பதவி தடுக்குது இப்படி வந்து போயிட்டீங்களே தர்மராஜா தர்மராஜா அப்படியே இருக்கிறீங்க ஆனா தலையில தொப்பு இல்ல இடுப்புல கத்தி இல்ல நாடி இல்ல தாடி இல்ல சோ நீங்க எங்க தர்மராஜா இல்ல யாரா உங்க தர்மராஜா எங்க எங்க தர்மராஜாவை மரியாதை குறைச்சலா பேசிக்கிட்டு அவர் தலைநகரம் போயிருக்காரு திரும்பி வந்தவன இந்த விஷயத்தை சொன்னா உங்களை சேச்சேதம் பண்ணிடுவாரு இன்னசென்ட் சொல்லும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தர்மராஜா கூட அப்படித்தான் சொல்லுவாரு நீ கூட வரியா ஐயோ தர்மராஜா வந்து தேடினாருன்னா அவர் வந்தோன்னு நீங்க வந்துடலாம் சந்தோஷம் சம்பளம் சம்பளம் ஆமா அரக்காசு உத்தியோகம் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் பார்த்தவன் பார்த்து போட்டுட்டாங்க நீ கேக்குறத கொடுக்கறேன் குதிரை குதிரையா எங்க
இதா குதிரை போய் தூக்கிட்டோம். இவன் எங்க வந்தா? இனிமே என் கூட தான் இருப்பான். அன்று தர்மராஜாவின் தூதுவராக வந்து இன்று இவருக்கு தோழனாக வந்திருக்கு. அரடே, அடிக்கடி ஒரு பிரேமா பிரேமா பொண்ணு, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. தர்மராஜா இருந்தா அடிக்கடி அரண்மனைக்கு வந்து போவேன். நீயும் எங்க தர்மராஜாவும் ஆடிய ஆட்டம் என்ன? ஆட்டம் என்ன? சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு அந்த தர்மராஜாவுக்கு என்ன சம்மந்தம்? என்ன முடிக்கிறேன் அடிக்கடி இந்த வீட்டுல எனக்கு கௌரவ குறைச்சலா ஏதாவது நடந்தது எல்லாத்தையும் தொலைச்சு விடுவேன். பி கேர்ஃபுல். உங்க மாப்பிளைக்கு தோழ தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்பவனும் நல்லவன் போல் நடிப்பவனும் இந்த நாட்டிலே பெரிய மனிதனாகி விடுகிறான். உண்மையான தொண்டருக்கு இப்படி ஒரு நிலையா? என்னை அவனை விட்டு விட்டு நான் மட்டும் போவேறோம். எனக்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறதே. மருமகனா? மருமகனா? மருமகன் தான். தாய் மாமன் இல்லவா? பரிசு கொடுக்காம குழந்தையை வாங்க கூடாது. சாப்பாடு தயார் பண்றேன். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. கட்டப்பட்ட தொட்டி ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மண்ணும் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மண்ணும் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டி ஏழ்மை துன்பத்தில் நாடுதடா இங்கே. பல்லக்கில் பட்டு கட்டி பரிசுகள் எடுத்து பச்சை பவளம் முத்து மாணிக்கம் தொடுத்து செல்ல கிளிக்கு வரும் மாமனின் விருது ஐயா சிந்தை கலங்காதே நாளைக்கு வருது. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டி ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. கன்னத்தில் காலமிட்ட கண்ணீரின் கோடு பிள்ளை
பிள்ளைக்கு தெய்வம் தந்த வைரத்து தோடு, அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு. அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு, மாமன் அரண்மனை கட்டி வைப்பான் நாளை அன்போடு. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் நாடுதடா இங்கே. உள்ளத்தில் பாசம் உண்டு ஊமைக்கு தெரியும், ஊமையின் பாஷை இங்கு யாருக்கு புரியும். காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும், காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும். என் கண்ணனின் வாழ்விற்கொரு சொர்க்கமும் திறக்கும். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மன்னன் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே, ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. ஹரிரோர் ஹரிராரிரார், ஹரிரோர் ஹரிராரிரார், ஹரிரோர் ஹரிராரிரார். வாங்க என்ன சாப்பிடலாம். தங்காய், இவ்வளவு நேரமாகி உன் கணவன் ஏன் வரவில்லை? அவர் வரமாட்டாரு. ஏன்? என் மாமனார் என்கிட்ட இருந்து அவர் பிரிச்சுட்டாரு. நமகராம்பு, அது என்ன? நான் தான் தர்மராஜா. ஆனால் உன்னை பொறுத்தவரை யமதர்மராஜா. என்னை கொண்டு விட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று பார்த்தாய் அல்லவா? முடியாது. இனி ஒவ்வொரு இரவும் உனக்கு இம்சை கொடுத்துக் கொண்டே இருப்பேன். இம்சை இம்சை. யாரடா மிரட்ட? மரியாதையா வெளியே போயிடு. நில், எங்கே ஓட பார்க்கிறாய்? நான் ஏற்கனவே கதவை எடுத்து பூட்டி விட்டேன். நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது. நான் வந்த வேலை முடிக்காமல் போக மாட்டேன். பைத்தியக்கார பயலே, உனக்கு என்ன வேணும்? வேலைங்கிறது வாங்கி ஓடி போயிடு. காசுக்காக வரவில்லையடா கசடா. பாவம் அந்த அவலை பெண் லதாவை கையிலே குழந்தையுடன் பாலாவட்டியாக செய்து நடு ரோட்டிலே நிறுத்தி விட்டாயடா பாவி. அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு. மரியாதையாக நீ அவளிடம் சென்று நீ செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அவளை அழைத்து வந்து மீண்டும் உன் மகனோடு வாழவை. இல்லாவிட்டாக அது மட்டும் நடக்க. நான் சொல்லியபடி நடக்கவில்லை என்றால் உன் வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்னுடைய அரண்மனையில் நானும் உன்னுடைய அருமை மகளும் டாலிலோ ஜிம்கானா பாடியதை உன் மருமகனிடம் சொல்லிவிடுவேன். உன் மருமகனிடம் சொல்லிவிடுவேன். லதாவும் உன் மகனும் இந்த வீட்டில் ஒன்றாக வாழ வேண்டும். எங்கே உன் மருமகன்? சத்தியமா? நீ சொன்ன முடிவு. ஏதாவது தப்பு தண்டா கர்த்தா? அம்மாவில் அதெல்லாம் மாட்டாரு. மருமகனே. சாரா, உன் மாமனாருமா? எங்க என் பேரன் கொண்டா இப்படி மூக்கு முழியெல்லாம் என்ன உரிச்சு வச்ச மாதிரி எனக்கு? அதுக்கு நான் நேரம் இல்லை. புறப்படுமா? எங்க எங்கயா? நம்ம வீட்டுக்கு. என்னமா முடிக்கிற? உன் வீட்டுக்கு புறப்படுன்னு நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. பேரம் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவனை பார்க்கணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பேரம் பிறந்து 4 மாசம் ஆச்சுங்களே. எதுக்கு நேரம் கால வர வேண்டாமா? இப்ப வந்துடுச்சு வந்த. சரி சரி, நீங்க புறப்படு. நான் எதுக்குங்க? உங்க மருமக உங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தா அது போதுங்க எனக்கு. பாட்டி, என்னைக்காவது ஒரு நாள் மாமா என் மேல இறக்கப்பட்டு கூட்டிட்டு போவாருன்னு சொன்னேன்ல, இப்ப என்ன சொல்றேன்? எல்லாம் உன் மகன் பிறந்த வேலைமா. என்ன இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? உன் கூட வீட்டுல காத்துட்டு இருக்க, புறப்பட வச்சுக்கிறேன். முழங்காலுக்கு மேல வராத, முழங்கால கீழே புடி. அப்பா எங்க மாப்பிள்ளை கிட்ட சிபாரிசு பண்ணேன், உங்க கார பிடிக்கணும்ன்றியா? இல்லீங்க,
என் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி போட சொல்லுங்க. வீட்டை ஒழுதா போட மாட்டேன், உனக்கு சம்பளத்தை கூட்டி போ. ஏய், கால் இங்க முடியுதுரா, வெளியே அமுத்துற. சம்பளம் தானே? ஆமாங்க. ஏற்பாடு பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமே. என்னங்க? இதற்கா தெரிஞ்சவன். ஏண்டா, உன் முதலாளி ரூபத்தை தினம் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் விளக்கு எறியுத. விளக்கு போட்டுக்கிட்டு என்னடா பண்றான்? தண்ணி அடிக்கிறானா? அது இல்லைங்க, அமுத்திட்டே சொல்றேன். அவர் ராத்திரியில தான் கணக்கு பாப்பாரு. நல்ல கணக்கா இருந்தா பகல்ல பாக்கலாம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் தளபதி ரெடிஷா. வாமா வா தம்பி. உன் மனைவிய கொண்டு வந்து விட்டுட்டேன், சந்தோஷம் தானே? மாமனார், யார் இந்த பொண்ணு? என் மருமக. மருமக? மகனுக்கு கல்யாணமான விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லலையே. இவர் எப்படி சொல்ல முடியும்? நானும் தர்மராஜாவும் இல்ல, இவர் மகனை சிறையெடுத்துட்டு போய் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சோம். அது குழந்தை வரைக்கும் உன் குடும்பமே ஒரே குழப்பமா இருக்கு. உன் பொண்ணு நடனா புருஷன் கூட பேசுறதுக்கு காசு கேட்கற, நீ நடனா ஒவ்வொரு குண்டா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையா? சத்தம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நம்ம வேலைக்காரி வயிற்று வலி தாங்க முடியாம அடிக்கடி இப்படித்தான் சத்தம் போடுவான். வயிற்று வலி பத்தாதுன்னு இப்படி கத்துனா வாய் வேற வலிக்காதே. இங்க வந்ததுல இருந்து எந்த வேலைக்காரியும் பாக்கலையே, யாரது வேலைக்காரி பாக்கலாமா? மாப்பிள்ள என்னைய அது கதவு போட்டிருக்கு. சாரி எங்க வந்து? சாரி எங்க? எங்கடா இருக்க? வர கதவை. மாப்பிள்ள வரையா? பயிற்சி வாயுத்திலேயே முதல் தடவையா இன்னைக்கு தான் உன் தாயாருடைய காலை தொடர பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. செய்யற பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா காலை நல்லா கும்பிட்டு. எத்தனை வருஷமா இந்த அம்மா இங்க அடைச்சு வச்சிருக்கேன்? நானும் டாக்டரை வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா எங்க அம்மாவுடைய பைத்தியத்தை குணப்படுத்தவே முடியல. ஏயா, 20 வருஷமா ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாத டாக்டர் யார் யாவ? நம்ம ஃபேமிலி டாக்டர் தான். உனக்கு ஒரு ஃபேமிலி, அதுக்கு ஒரு டாக்டர். உடனே அந்த டாக்டர் போன் பண்ணி என்ன வந்து பார்க்க சொல். சரி மாத்திர. அம்மா நான் இருக்கேன், இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேணாம். வாங்க. தம்பி நீ யாருப்பா? சொல்லவே அவமானமா இருக்கு. இந்த ஆளுக்கு மாப்பிள்ள. வாங்க. போனஸ் கொடுக்க மறுத்தா போராட்டம் நடத்தும். உட்கார். ஏற்கனவே அந்த கோமாளிப்பு தர்மராஜா பேச்ச கேட்டு நாமெல்லாம் கஷ்டப்பட்டது போதாது. ஏதோ அந்த முதலாளி மருமக வந்ததுல இருந்து நமக்கெல்லாம் கொஞ்சம் நன்மை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இந்த வர்றா முதலாளிங்களுக்கு சொல்ல கொடுக்கவே கூடாது. முதலாளிங்க நல்லா இருந்தா தான் நாமெல்லாம் நல்லா இருக்க முடியும். தலை, நீதான் உண்மையான தலைவன். என்ன பீச்சு, என்ன பீச்சு! ஏன் முழிக்கிறீர்கள்? நிதி சேர்த்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டேன் என்று நினைத்தீர்களா? யாருக்கும் தெரியாமல் அரண்மனையிலே புதைத்து வைத்திருந்தேன். இதோ உங்கள் பணம். பெரிய தர்மராஜா, நேற்று வரை ஏழை பங்காளன் என்றும் எங்க ராஜா தர்மராஜாவென்றும் தலை மீது தூக்கி வைத்து ஆடினீர்கள். இன்று யாரோ ஒருவன் புதிதாக வந்து தலைவன் போல் நடித்ததும் அவன் பேச்சை கேட்டு என் மீதே சந்தேகப்படுகிறீர்கள். ஐயோ, உங்களை காப்பாற்ற ஆண்டவனாலும் முடியாது. உங்களுக்காக அந்த முதலாளியை எதிர்த்து நான் போராடினேன். அவன் எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த கொடியவன் தன் அடியாட்களை அனுப்பி என்னை கொல்ல பார்த்தான். நான் எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்துக் கொண்டேன். கடைசியாக உங்களை எச்சரிக்கிறேன், மக்களுக்காக பாடுபடும் நல்ல தலைவர்களை நீங்கள் சந்தேகித்தால் இதோ கூலிக்காக மாரடிக்கும் இது போன்ற போலி தலைவர்கள் தான் உங்களுக்கு கிடைப்பார்கள். ஜாக்கிரதோ ஜாக்கிரதா, ஜாக்கிரதோ ஜாக்கிரதா, ஜாக்கிரதோ ஜாக்கிரதா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
டாக்டர், இந்த அம்மா உங்களால குணப்படுத்த முடியுமா முடியாதா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இன்னும் ஒரு வாரம் டைம் தர்றேன். உங்களால குணப்படுத்த முடியலன்னா நீங்க இங்க வர வேண்டாம். பிரேமா, உங்களை பார்த்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்ஜினியர், தொழிலாளிங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி இருந்தேனே. நான் எல்லாம் ரெடியா இருக்கு சார். என்ன செலவாகும்? 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகும் போல இருக்கு சார். அவ்வளவுதானே? பணத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வேலையை ஆரம்பிச்சிருங்க. மாமனார், அந்த பணத்தை கொடுத்துருங்க. மாப்பிள்ளை வந்து அது மாமனார், என் கல்யாணத்துக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண மறந்துட்டேன். அதனால வர ஞாயிற்றுக்கிழமை அவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ளை. இந்த ஸ்டேட்ல உள்ள அத்தனை பெரிய மனுஷங்க இந்த வீட்டுக்கு வர போறாங்க. விருந்து தடபடலா இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லணுமா? பெரிய மனுஷங்க, அப்போ விருந்த தடபடலா கொடுத்துருவோம். ஓ, ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பார்த்துட்டு போவோம். அதான் சாப்பிட்டு போவோம். வாங்க வாங்க. முக்கியமான பெரிய வீட்டு பிள்ளைங்க அத்தனை பேரும் வர்றாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதனால்தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். ஹலோ, வாங்க 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 வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உள்ள போங்க. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். பாருங்க, இதெல்லாம் உங்க வீடு, தாராளமா இருக்கலாம். மாமனார், என்ன முழிக்கிற? இந்த ஸ்டேட்லயே, இந்த ஸ்டேட்லயே என்ன, இந்த நாட்டிலேயே உண்மையான பெரிய மனுஷங்க இவங்க தான். இவங்களுக்காக தான் டின்னர். வா பாய், எல்லாருக்கும் ஜூஸ். பிரேமா, எல்லாரையும் கவனி. ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ். தாத்தா இங்க வாங்க. பாட்டு பாட தெரியுமா? பாட தெரியும். எங்க ஒரு பாட்டு பாடுங்க. காதலே தெய்வீக காதலே. ஏன் சிரிக்கிறீங்க? இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இந்த வயசு உள்ளவங்களுக்கு தான் காதலே வருது. மாமனார் வாங்க, நீ ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராத மாப்பிள்ள. போய் அந்த பக்கம். Thank you for accepting my invitation and honoring me with your esteemed presence. Thank you. இவர்கள் நமது பங்காளிகள், இவர்கள் நமது பங்காளிகள், இந்திய நாட்டின் முதலாளிகள், ஊருக்கு சோறிடும் தொழிலாளிகள், உண்ண முடியாத அப்பாவிகள். இந்திய நாட்டின் முதலாளிகள், ஊருக்கு சோறிடும் தொழிலாளிகள், உண்ண முடியாத அப்பாவிகள், உண்ண முடியாத அப்பாவிகள். Friends, united we stand, divided we fall. Come on, join me. La 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 la
அப்பாவிகள், உண்ண முடியாத அப்பாவிகள். Come, my dear wife. Yo, மாமனாரே, பையா. எல்லாருக்கும் பரபாரு, வாங்க சாப்பிடலாம். கம் ஆன் சார். என்னதான் பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்களை இப்படி அவமானப்படுத்தியே இருக்க கூடாது சார். மெல்லவும் முடியல, ஒழுங்கவும் முடியல. இதுதான் ஒண்ணுமில்ல, ஃபேக்டரி டெவலப் பண்ண போறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை. அதுக்காகத்தான் இது உங்ககிட்ட நிக்கிறேன். 10 லட்சம்? ஆமா, இது சாதாரண வைரம் இல்ல. என் சம்பந்தி கோடீஸ்வரர் முத்துமாணிக்கம் கொடுத்த வைரம். இது 10 ரூபாய் கூட பெறாது. என்னைய சொல்றேன், இது சாதாரண கண்ணாடி கல்லுங்கோ. ஆமாங்கோ. சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா போன் பண்றேன். நமஸ்தே. வெறும் கண்ணாடி கல்லுன்னு இப்பதான் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. அப்படியா? எதுக்காக சார் இந்த சந்தேகம்? உங்க மருமகள் புள்ளையே கூட்டு விசாரிச்சுட்டா போகுது. அஜிஜோ, அதை விட வேற வெளியே வேண்டாம். ஒருவேளை நீங்க வச்சிருந்த வைரத்தை திருடிக்கிட்டு யாராவது அந்த இடத்துல கண்ணாடி கல்ல வச்சிருப்பாங்களோ? இதுக்கும் சரியா தேடி பாருங்க சார். மாப்பிள்ள. ஐயா மாமனார், என்ன சமாச்சாரம்? நெளியில ஒண்ணும் இல்ல, பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறையுது. அதே என்கிட்ட சொல்றேன். சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு நீயே கோயம்புத்தூருக்கு ஒரு கால் போடும். தேங்க்ஸ் மாப்பிள. 22669. ஹலோ எக்ஸ்சேஞ்ச். சம்பந்தி கொடுத்த வையத்தை வெறும் கண்ணாடி கல்லுன்னு சேர்த்து சொல்றாரு. சர்க்காருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பந்தின்னு டாக்டர் சொல்றாரு. பாக்கெட் மணியா 5 லட்சம் ரூபாய் எங்க அப்பா அனுப்ப போறாருன்னு நம்ம மாப்பிள சொல்றாரு. எதுக்குங்க வீண் சந்தேகம் எல்லாம்? கோயம்புத்தூருக்கு டங்கால் புக் பண்ணிருக்கோம். உங்க சம்பந்தி கிட்ட நேர்ல பேசினா உண்மை தெரிஞ்சு போகுது. என்னத்தையா பேசுறது? மருமகன் பாக்கெட் மணியை 5 லட்சம் ரூபாய் அனுப்பிக்க சொல்லிருக்காருல்ல, அத செக்கா அனுப்பிக்காம டிராப்டா அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்க. டிராப்ட் வந்து சேர்ந்துருச்சனா உங்க சம்பந்தி உண்மையிலேயே கோடீஸ்வரர் தானே? ஹலோ கோயம்புத்தூர் டங்கலா, கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ சம்பந்தி, நான் புண்ணியகோடி பேசுறேன். சௌக்கியமா? நீங்க யார் கூட பேசணும்? ஏ சம்பந்தி முத்து மாணிக்கத்தோட, இது அவர் பங்களா தானே? இது டிஐஜி ஆபீஸ். என்னங்க ஒரே மர்மமா இருக்கு? மாப்பிள்ள இதே நம்பருக்கு போன் பண்ணி தானே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நம்ம கேட்டா டிஐஜி ஆபீஸ் சொன்னாங்களே. ஹலோ பிரேமா. காட்டியும் அவரும் ஏதோ அவசரமா வெளியூர் போறதா சொன்னாங்க. நானும் வரேன்னு சொன்னேன், வேண்டாம் சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கப்பா. எந்த ஊருக்கு போனாங்கம்மா? டிரைவரை கேட்டதுக்கு கொடைக்கானல் போறதா சொன்னான்.
உயில வாங்கிக்கணுங்கிற ஞாபகம் இப்பதான் வந்துச்சா? ஞாபகம் இருந்தது. ஆனா அம்மா இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஓ சாரி. தேங்க்யூ. தம்பி, இந்த உயிலை யாருக்கும் தெரியாம எங்கயாவது மறைச்சு வைக்கணுமே. நீங்க கவலைப்படாதீங்க, உயில் உங்க கையில, என் மாமனார் குடுமி என் கையில. மகனை எனக்கு துரோகம் செய்ய நினைச்சாலும் அவனை உயிரோட குடி தோண்டி புதைச்சிருவேன். மருமகள் சொந்த கூட்டாடி என்னை அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா? அந்த உயிலை நான் கொடுக்க மாட்டேன், அதை நான் வாங்காம விட மாட்டேன். அவங்களுக்கு சொந்தமான உயில் உனக்கு இருக்கு, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாதே. நான் இருக்கிற வரைக்கும் அந்த உயில் உன் கையில வர விட மாட்டேன். எனக்கும் சுட தெரியும், ஆனா சுடுற இடத்துக்கு நேரம் ஆள் நிக்கணும், அப்பதான் சாக முடியும். நான் கொக்கு குருவியைத்தான் சுட்டிருக்கிறேன், ஆனா இன்று என் வாழ்விலே நன்னாள் பொன்னாள், முதாவாட்டி கோட்டு போட்ட மிருகத்தை சுட போறேன். நீ எவ்வளவு கொடுத்து வச்ச உன்னை வேட்டையாட தர்மராஜாவே வந்திருக்காரு. ஐயோ
நீ சூரிய மண்டலத்துக்கு சாத்தா கூட நானும் பின்னால் ஆத்தா இதனால் சகல விதமான தனங்களுக்கு தெய்வப்பது என்னவென்றால் இவன் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் என்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இவன் ஒரு கருந்தேள் கட்டுவிரியன் மலைப்பாம்பு என்னை பொறுத்தவரைக்கும் இவன் ஒரு தண்ணி பாம்பு இந்த துஷ்டனுடைய குட்டுக்களை புட்டு புட்டு வைக்கிறேன் யாரும் நம்பாதீங்க இப்படியே பேசி பேசி எத்தனை நாளைக்கு மத்தவங்க தலையில முளகாரப்ப அது நம்ம கிட்ட நடக்காது நைனா மேஸ்திரி ராமுவ நீதான கொண்ணு இல்ல இல்ல அவன் புலி அடிச்சு செத்து போறான் புலி அடிச்சு செத்தானா நீ அடிச்சு செத்தானா யாரட பாக்கிற ஏய் அவனை புலி கூண்டுக்குள்ள தள்ளி நீ அவனை கொன்னத கண்ணால பார்த்த சாட்சி கைவசம் இருக்கு லதா என்ன மொழிகரா மாதிரி முழிக்கிறேன் பெரியோர்களே ஐயா செய்த சாதனை பட்டியல்கள் என் கைவசம் இருக்கு ஒவ்வொன்னா அவுத்து விடுறேன் அகோ அது எப்படி என்றால் கீர்த்தன ஆரம்பத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடைக்கானலில் திருமலை திருமலை என்றொரு பையன் போயிட்டு திடீர்னு காக்காவளிப்பு வந்து தண்ணில வந்துட்டேன் அப்ப அங்க படகொட்டிட்டு இருந்த திருமலையோட அப்பா தான் என்ன காப்பாத்தினார் ஆனா பாவம் என்ன காப்பாத்துற முயற்சியில அவர் அந்த ஏரியில விழுந்து இறந்துட்டார் என்னாலதான் இந்த குழந்தைங்க அனாதை ஆயிடுச்சு அதனாலதான் என்னவோ ஆண்டவன் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மட்டும் கொடுக்கல அதுக்காக தான் இந்த பையனை நீங்க உங்க வாரிசா எடுத்துக்கிட்டீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டேன் உயிலையும் எழுதி முடிச்சுட்டேன் திருமலை ஐயா நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா ஐயா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அம்மா நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்க வக்கீல் சார் ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கட்டும் காப்பி எங்கிட்ட இருக்கட்டும் நல்லதுங்க அப்ப நான் வரேங்க வரமா ஹலோ சார் குட் மார்னிங் மிஸ் புனிகோடி ஏமா வக்கீல் எங்க வந்துட்டு போறாரு அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அவனும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா புனிகோடி இந்த குடும்பத்துக்கு வாரிசா திருமலையே நாங்க தேர்ந்தெடுத்தோம் வாரிசா வரணும் ஐயா நான் இல்லையா என்ன விட்டுருங்கய்யா
அபாண்டமா பழிய என் தலைமையில சுமத்தி என்ன கொலகாரனாக்கிட்டான் இந்த கொலகாரன். என் தங்கை அனாதையா தவிக்க விட்டு என் இளம பூரா ஜெயிலேயே கழிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். லதா, நீ என் தங்கன்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாவி உன் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி விடுவானோன்னு பயந்துதான் என் உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு நான் பேசாம இருந்தம்மா. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்களா? ஆமா, உண்மைதா, அத்தனை உண்மைதா. என் குங்குமத்தை அழிச்சது இந்த புண்ணிய கோடிதான். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்துக்கே இவன் தான் வாரிசுன்னு சொல்லி இந்த ஊரை ஏமாத்திட்டு இருந்தான். ஆனா இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு இந்த திருமலை தான். அதுக்கு ஆதாரம் இதோ இந்த உயிர். இந்த உயிரை எங்கிட்டேந்து பறிக்கிறதுக்காக தான் என்ன பைத்தியம்னு சொல்லி இத்தனை வருஷமும் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இவருடைய சுயரூபத்தை ஊருக்கும் சட்டத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் தர்மராஜாவா இருந்த நான் சந்திரமோகனா மாறினேன். இவ்வளவுக்கு காரணமான இந்த புண்ணிய கொடியை தக்க ஆதாரத்தோட புடிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு உதவி செய்தது டிஐஜி பழனிவேலு, சிஐடி சிவானந்தம். இப்பேற்பட்ட கொலைகாரன் சும்மா விடக்கூடாது. மிஸ்டர் புண்ணியகோடை, உங்களை அரெஸ்ட் பண்றேன். டாக்டர், உங்க உதவிக்கு நன்றி. ஐ அம் சாரி. நான்